பச்சை மாங்காய் வச்சு எப்படி குழு குழுன்ட்டு இந்த சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு முதல்ல துளியெல்லாம் எடுத்துடலாம். இப்போது நல்ல துளியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம போட்டு ஃபுல்லாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த மாங்காய் கூட வந்து இது ஃப்ளேவருக்காக வந்து புதினா அரைச்சிடலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ அதை அரைச்சி வந்துடுறேன். இப்போ நான் நல்லா அரைச்சி வந்துடுறேன். இது கூட வந்து தண்ணி விட்டுடலாம். 500-200 முடியாக எண்பது தண்ணி முடியாக நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம இந்த பவுலில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வெள்ளை துணியும் நல்லா வடிகட்டலாம். இதில் அரிப்புலையும் நல்லா வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து துணி போட்டுடலாம். இது வேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் மேங்கோ ஜூஸை ஊற்றிடலாம். தண்ணி வந்து 500-280 முடியாது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோதான் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு இப்போவுமே வந்து நல்லா இளம் பச்சை தான் இருக்குது. நான் வந்து லைட்டாக இன்னும் கலருக்காக கொஞ்சம் ஃபுட்டர் சேர்த்துக்கிடுறேன் க்ரீன் கலரில். நல்லா கொதிச்சு வரட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நான் வத்தணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா இது ஆற வச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சர் தனியும் நல்லா ஆற வச்சிடலாம். அப்படி இருக்குது. இப்போ நல்லா ஆறிட்டு மூடு வச்சுருக்கேன். அந்த மோடில் வந்து நம்ம இந்த காய்ச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பாயில் பேப்பரில் வச்சு நம்ம மூடிடலாம். இதே மாதிரி எல்லா ஐஸ் இதையும் நம்ம மூடி வச்சுக்கலாம். எல்லா இதையும் நம்ம நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ் குச்சி வைக்கிறோம். அதனால் நம்ம சின்ன ஓட்ட போட்டுக்கலாம். செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். 8 ஹவர் வந்து உள்ள வச்சிடலாம்.
உங்கள்கிட்ட வந்து அந்த கவர் கிடைக்காட்டா வந்து வீட்டில் உள்ள இந்த சாதாரண கவர் கூட அவங்ககிட்ட என் வீட்டில் இருக்கும், அதனோட நீங்கள் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இதே மாதிரி நம்ம ஐஸ் வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீமை எடுத்து பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எடுக்க முன்னாடி வந்து நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கணும். அந்த தண்ணி வச்சுட்டு லைட்டாக இதில் வைக்கணும் தண்ணிக்குள்ளே. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் பிஎம் வரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துட்டு இப்படி நம்ம எல்லா ஐஸையும் எடுத்துக்கலாம். நான் கிளாஸில் வச்சுருக்கேன். இந்த ஐஸ் நம்ம தண்ணிக்கு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். இது கிளாஸ் ஐஸு. ஐஸ்கிரீம் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.